இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா பிக்டோரியலாக பார்த்தோம்னா விஷுவலாக ஸ்ட்ரெயிட் அவே வில் கெட் இன் டு ஹார்ட். ஹார்ட் தான் வந்து சொரூபம். இட் இஸ் இட் கான் பி செட் ஆஸ் அ டாட் இன் ஸ்பேஸ் ஆர் த லிமிட்லெஸ் ஸ்பேஸ். இட் கேன் நெவர் பி கான்ஃபிகர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். புள்ளி புள்ளியே ஆகாயம், ஆகாயமே புள்ளி. ஒரு டிராப் ஆஃப் வாட்டரே சமுத்திரம், சமுத்திரமே ஒரு டிராப் ஆஃப் வாட்டர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாமுமே ஃபிக்ஷன். அதை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் மல்டி ஃபேசட்டட். இது இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், மல்டி டைமண்ட். இது என்ன, ஒரு ஃபேசட் இஸ் ஆக்சுவலி த ஐ என்டிட்டி ஆர் இமேஜ். ஒரு ஃபேசட் எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த ஃபேசட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, காஸ்மாஸே இருக்கு இல்லையா? ஒரு சின்ன டைமண்ட் தான் இந்த ஃபேசட் வந்து கம்ப்ளீட்டா காஸ்மாஸை எவ்வளவு காமிக்க முடியுமோ காமிக்கும். இந்த ஃபேசட் அதே மாதிரி இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி தான் வந்து திஸ் ஐ என்டிட்டி, திஸ் ஐ பிரின்சிபல் wakes up during waking state. அதுக்குள்ள எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு, இன்கிரீடியன்ஸும் இருக்கு. வாட் ஆர் தட் இன்கிரீடியன்ஸ்? மெயின்லி அபவுட் தட். அதுதான் வந்து உங்களுடைய ஐ ஃபீலிங்கா கூட இருந்தது. அதுக்கு முன்னாடி அதுவாக இருந்தது. அதனாலதான் வி அட்வொகேட் பெட்டர் ஹாவ் ஆல் த 24/7 த டிஞ்ச் ஆஃப் டீப் ஸ்லீப் ஸ்டேட். இந்த தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் 24 hours தண்ணி அடிக்கிறோம் அப்படியே கடப்பாங்கல்ல. பட் நம்ம இருக்கிறது வந்து ஆன்ம போதை. இது பேர் ஆன்ம போதை. இதுதான் பக்தியினுடைய உச்சத்தில் டியூவாலிட்டியில் வரும். அது ஒரு கிருஷ்ணரையோ, ஒரு முருகரையோ, ஒரு சிவனையோ, இதெல்லாம் வந்து அந்நியமாக பண்ணுறோம். அந்நியமாக பண்ணும்போது ஆக்சுவலாக அந்நியமாக பண்ணி பண்ணி தான் நம்ம வெளில வந்தது. இங்கே அந்நியமே கிடையாது, நோ செப்பரேஷன். ஏன்னா டீப் ஸ்லீப் ஒரு செகண்ட் முன்னாடி யூஆர் என்வெலப்ட் இன் தட். நீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்துக்கிறது கூட அங்க வந்து அது விடாது. எழுந்துக்கிறவங்க வந்து ஐடென்டிட்டி தான், ஆக்சுவலி நாட் ரத்னமாலா பை நேம் ஆர் ஃபார்ம். அதுதான் வந்து நம்மளுடைய இக்னோரன்ஸ். என்ன இக்னோரன்ஸ்? we have ignored that deep sleep state, the inseparated, inseparable, separationless state. We have ignored, we have forgotten also. உண்மையா நம்ம நேச்சர் வந்து அதுதான், பிரபஞ்சத்தோட நேச்சர். சோ அதனாலதான் அது என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் வந்து எப்படி வந்து அதனுடைய எல்லா ஃபேசட்ஸ்லையும் பக்கத்தில் இருக்குது, எதிர்த்து இருக்கிறது, அடுத்த ஃபேசட்டை கூட அது காமிக்கும். ஒரு பூவை வச்சுட்டிங்கன்னா எல்லா ஃபேசட்ஸ்லையும் அந்த ரெட் கலர் இருக்கும். பூவை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கலர் இருக்காது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிரிஞ்சு தனியாக ஒரு ஃபேசட்டாக நிற்கிறோம். இங்கே நீங்கள் நிற்கும் பொழுதே இன்னியூமரபிள் வெரிகேட்டட் ஃபினாமினாஸ் ஆல்சோ arising out of this I entity. This I contains the whole cosmos through us. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஐ ஃபீலிங். அதனுடைய என்ட்ரி பாயிண்ட்டும், என்ட்ரி ஆஸ் வேக்கிங் ஸ்டேட், என்ட்ரி இன்டு எ ஃபார்ம், இன்டு எ ஃபிசிக்கல் பாடி,
into a seeing consciousness, into a listening consciousness, into a tasting consciousness, into a thinking consciousness, forgetting consciousness, be it any consciousness, all are projected, reflected within it by the eye feeling. For a realized seer, one has seen, he never separates anything at all, because he knows thoroughly well that he is everything, that he is not his physical body, not any kind of separate consciousness that does something at each and every particular moments of waking state, involved activities. He is not anything of that. He is simply that, and never this. Never, never this. This alone will bring spirituality to a finale, grand finale, during this life itself. Because even death doesn't exist there, which is coming out through a facet, which is coming out, the eye feeling. Why is it coming out? Because it contains a lot of pressure within it. Pressure, lot of unventilated past registrations as I, me, mine, because of me, for me, all these categories. First is the top category is I and its children, as me, mine, by me, for me, of me, in me, all these things. So this me group, I group supported by me group, both actually anchors through your body, through your identification with a separate center called, when I see something, naturally I take myself to be the seer first, isn't it? Without me, I cannot see something. So hidden is the eye feeling always. When I see, when I talk, amidst crores and crores of objective things here, phenomena here, I am also one of the phenomena. If you have mistakenly taken yourself to be a phenomena or an object, it shows that you have not investigated the truth of this I, isn't it? நீங்க பார்க்கல. நான் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா என்ன பார்க்கறத லூஸ் பண்ணிட்டேன். இதை தான் நீங்க சொன்னீங்க, டிவி பார்க்கறேன், உங்களை அறியாமையே பார்க்காம இருக்கிறவனை பார்க்குறீங்க அங்கே போய், புரியுதா? வெளியில் அப்படி கண்ணுக்கு முன்னாடி தான் டிவி ஆன் பண்ணுறீங்க, உட்காந்த பிறகு பார்த்தா ரத்னமலாவை காணும். கேட்டு உங்களை கூட்டு, என்ன சீன் பார்த்த இப்போ சொல்லு, நான் பார்க்கலையே எனக்கு அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் யூ நாட் வாட்ச் த டிவி. Though you have switched on the TV, you cannot answer what seen has passed. ஏன்னா இமீடியட்ல உங்களுடைய இந்த பழைய இதிலெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, பழைய உடல்கள்லேருந்து பண்ணிருக்கீங்க. இது வந்து முடிக்க வேண்டிய ஜென்மம். That's why you are here. அதெல்லாம் நேச்சுரலா நடக்கிறது பாருங்க. இது வந்து இந்த ஜெண்டர் வைஸா நீங்க லேடியா இருக்கட்டும், ஃபெமினினா இருக்கட்டும், மேஸ்குலைனா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே எக்ஸ்கியூசஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஐ லைக் மல்டிஃபேசட் டைமண்ட், இட் கண்டெய்ன்ஸ் த ஹோல் ஆஃப் ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆல்சோ வித் இன் இட், அண்ட் இட் டுக் இட் செல்ஃப் அஸ் எ ஃபினாமினா ஆப்ஜெக்ட். சரியா? இது ஐ ஃபீலிங்ன்றது என்ன? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னாலே இமீடியட்டா இனர்ஷியா, ஜடா, இனர்ட். நீங்க உங்க பார்வையில தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க பணத்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை வாங்குறவங்க பொருள்ல தொலைஞ்சு போறீங்க. கரெக்டா? பணத்தை கொடுத்து அந்த பொருள் எனக்கு வேணும். ஸோ அந்த பொருள் மேல புத்தி இருக்கு, அது மேல டிசையர் இருக்கு. அந்த டிசையரை வெளிப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு பொருளை எடுத்து, இன்னொரு ஃபேசட்டை எடுத்து, இந்த ஐ பொசஸஸ் மணி ஆல்சோ, பணத்தை எடுத்து அப்படி கொடுத்து, அது மூலமா ஐயை வந்து இட் என்லார்ஜஸ் இட், பெருக்கிக்கிறோம். டிரான்சாக்ஷன்லாம் என்ன பண்ணுறோம்? எல்லாம் அந்நியமாக இருந்துக்கிட்டே ஐ வந்து கெட்டிங் மோர் அண்ட் மோர், பிகமிங் திக்கர் அண்ட் திக்கர், ஒரு இது மாதிரி ஆகிடும். புரியுதா?
உடம்போட சேருது, இல்லாட்டி உணர்ச்சிகளோட சேருது, இல்லாட்டி எண்ணங்களோட சேருது. மொத்தத்துல இந்த மூணு சரீரங்கள்லயே சுத்திக்கிட்டு இருக்கு வேக்கிங் ஸ்டேட் பூரா. விட்ட குறை தொட்ட குறை உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? போன ஜென்மம் வரைக்கும் பெரிய பக்குவியா இருந்திருப்பீங்க. அது இல்லாம இங்க வர முடியாது, ரமணா கிட்ட வர முடியாது, ரமணாவே கூப்பிட முடியாது. ரமணா கூப்பிடுறாருனா அவரை விட்டு போயிருக்கீங்க, புரியுதா? அவரை விட்டு போனவங்க எல்லாம் முதல்ல வந்துருவாங்க இங்க. This is your home. That is the home, real home. இது deep sleep. அதுதான் ஆன்ம குரு. இப்ப எல்லாமே என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த ஃபேசட்டை கம்ப்ளீட்டா வி டிட்டாச். அதனாலதான் உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டிவி போடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ் அ இக்னிஷன் தேர் வாஸ் சம் டிசையர், காரணம் எல்லாம் போட முடியாது. பட் அந்த டிசையரை ஏற்கனவே நிறைய தடவை பார்த்து பார்த்து பண்ணதுனால போட்டாலும் இதுல ஒன்றும் இருக்காது. It will be simply waste of time. I am going to waste time. Because I cannot invest this idiot box. Yes. Correct. And the realization immediately jumps into you. Since you had practiced already, do your less doing, pannirukkeenga. Adu familiar ah illama varamudiyadhu. Naan ennudaiya 16 vayasukku ஒரு இதில் வேலையும் பண்ணுறேன், படிக்கவும் படிக்கிறேன். அப்போ பேங்க்குக்கு போவேன், அப்படி போயிட்டு இருக்கும்போது கண் அப்படி திரும்பி ஏதானே ஒரு போர்டை பார்த்து தானே, ஹோர்டிங் அப்படி பார்த்து தானே, ஏன் பார்த்தேன் அப்படின்னு என்னை ஜெயிலில் வச்சிருவேன். Why did I see that? Why was I carried away by that? இந்த கலரா இல்லை இந்த வேர்டா? What was it? தப்பு ரைட்டே இல்லை. That vichara was there. Vicharoda peak irukku enakku. Because 11 vayasukku vandu enna nu therinju pochu. Enna mind vilunduchu. Mind vilunda vilunom illa thirupi yen pesikitte irukku. If something has gone away, fallen away in me, why should I be a thinker again in the next moment? Again, who thinks now? Who produces thoughts? Why the existence of thoughts? இது என்னது, உலகத்தில் வாழறதும் இந்த திங்கிங்கும் பிரியவே பிரியாதா? அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்குமா? ஆனால் ப்ராப்ளம் எங்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே இல்லை, இது பிடிச்சின்னு தொங்குது. இது பிடிச்சின்னு தொங்கறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு போர்டு வருது, ஒரு சீன் வருது, ஒரு டேஸ்ட் வருது, ஒரு டச் வருது, ஒரு ஸ்மெல் வருது. That stirs the consciousness. Consciousness into that, it is all pervasive. வெளியிலே இருக்கு, உள்ளே இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் அதுதான் கடவுள். பட் இது this is the greatest obstruction. So அதனுடைய மைன்யூட் பாயிண்ட்லாம், எக்ஸிட் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட், இதுலெல்லாம் ஓயாம இருக்க ஆரம்பிச்சேன் 16 வயசுக்கு. நீங்க பண்ணதை நான் அப்போ பண்ணேன். ஓகேவா? உங்களோட 16 வயசுல ஆரம்பிச்சது, என்னோட 16 வயசுல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. 11 to 16ல. ஸோ இங்கே வந்து உள்ளேந்து எல்லாம் வருது, வெளியில் ஒன்றும் இல்லை. ஸோ வெளியில் ஒன்றும் இல்லைன்னா, பட் வெளிதான் இங்கே வந்து எல்லாருமே வாழறாங்க கம்ப்ளீட்டாக. எல்லாரும் பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் ஒன்று சைட்டு இல்லாட்டி சீனு இல்லாட்டி ஏதோ பேச்சு, பொருள், உறவு, ஃபீலிங்ஸு. ஸோ எதனால் இது வருது, எதனால் இது வருதுன்னெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணேன், நல்ல டீட்டெயிலாக ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா திஸ் இஸ் அ ஃபீல்டு. See, if I am induced by a feeling, be it anger or desire or love, enna adanudaiya chemical chemistry, who gets caught in that? Who wants that? Who yearns for that? Who longs for that in me? Paatha obviously odambu kedaadu, adu first enakku therinju pochu. Obviously odambu kedaadu. ஆனா எல்லா கிரெடிட் டெபிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது வந்து உடம்பு. உடம்புக்கு தான் நீங்க கொண்டு போய் அட் த எண்ட் ஆஃப் த டே சேர்க்கறீங்க.
even after satiation of a feeling. Once you are satisfied, once you have enjoyed that feeling, or enjoyed that kind of relationship or object or anything, or even a food item. அது எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நல்லா இருந்ததில்லை, இன்னைக்கு லஞ்சு நல்லா இருந்ததில்லை, இன்றைக்கி டின்னர் நல்லா இருந்ததில்லை, இந்த சைட் சீயிங் நல்லா இருந்ததில்லை. நல்லா இருந்தது இல்லை, நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் இருக்குது. யாருக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் உடம்பு சுற்றி 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 தான் வந்து திருப்பி 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 தாட்ஸ் ஆர் கண்டினியூஸ் கெட்டிங் அரைஸ்ட். உடம்பு சுற்றி தான் அதுக்கு ஃபண்டமெண்டலாக மூலத்தில் இருக்கிறது நான். இதை எனக்கு 16 வயசில் அவர் கொடுத்தார். அவருடைய புஸ்தகம் எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போனேன். எனி வாஸ் 16 இயர்ஸ் ஓல்ட். 73-74 போயிருக்கேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ இந்த நான்யார் புஸ்தகம், அப்போல்லாம் அவங்க வந்து ஃபாரஸ்டாக இருக்கும். அந்த புஸ்தகம் என்னை வந்து அதுக்கப்புறம் வேறு எதையுமே படிக்க விடலை, எதையும் பண்ண விடலை. ஜஸ்ட்டு ஸ்மால் புக். ஆமாம். அப்போ வந்து ரொம்ப கம்மி விலை, 50 பைசே பைசே 1973 அரௌண்ட் 27 + 20 47 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்பத்துலேருந்து வந்து உள்ளுக்குள்ளே தான்ப்பா எல்லாம் இருக்குது. இந்த ஆள் கரெக்டாக கோட்டையை பிடிச்சிட்டார். ஆனால் இந்த இடத்துல அந்த என்ட்ரி எக்ஸிட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு குரு வேணும். எப்பேற்பட்டவனும் வந்து மயக்கி வெளில தள்ளிடும். Only chosen are let in. Otherwise, the gates are closed always. சுத்தி சுத்தி வருவாங்க, பிறந்து 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 எங்கெங்கோ ஆசிரமம் போவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க, உடம்பு வழியா என்னமோ பண்ணுவாங்க, குண்டலினின்னு சொல்லுவாங்க, அந்த தியானம் இந்த தியானம், தௌசண்ட்ஸ் ஆஃப் தியானம், தௌசண்ட்ஸ் ஆஃப் பர்த்ஸ். பிகாஸ் டைம் இஸ் எண்ட்லெஸ், பிகினிங்லெஸ் and births are also innumerable, and they are not different, they are one and the same. Straight ah ore porul lende ella nadakkudu adha ipo paapom seriya. Also neenga therinjikittadhu enna na ovvoru naanum vandu it has a potency of extinguishing or expressing, ventilating itself in this world. Adukku dhaan vandu inge vandu ungalaude 24 hours la waking state nu oru தனி ஸ்டேட் வருது. அதுல தான் பாடி ஐடென்டிஃபிகேஷன் வருது. மீதி ரெண்டு ஸ்டேட்டும் யூ கேன் நாட் டூ எனி திங் வித் தட். டீப் ஸ்லீப் இஸ் ஆல்சோ அன் ஸ்டேட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஒன்லி. எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்றேன், பட் இட் இஸ் மோர் ஆத்தென்டிக் தென் திஸ் டூ பாசிங் ஸ்டேட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ட்ரீம்ல வந்து சம்பந்தம் அசம்பந்தம் இல்லாம உங்க பாடியை விட்டுட்டு வேற ஒரு பாடியில அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸையும் பர்சன்ஸையும் திங்ஸையும் வேர்ல்டையும் ஹில்ஸையும் எந்தெந்த ஈவெண்ட்ஸு எல்லாம் இட் இஸ் கிரியேட்டட் ஃபிக்ஷனலி. நத்திங் இஸ் ட்ரூ இன் தட். அண்ட் சடன்லி வேக்கிங் ஸ்ட்ரீட் பார்ஜஸ் இன், யூ ஆர் வோக்கன் அப், யூ வேக் அப். ட்ரீம் எப்படி போகிறது? ஒன்றும் பயத்தினால பீக்கு கதறீங்க, ஐயோ ஆண்டவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேக்கிங் ஸ்டேட்ல இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இல்லை, உடம்புல டேமேஜ் இல்லை, ரூம் அந்த ரூம் கிடையாது, எங்கேயோ காட்டில் மாட்டேன்றதெல்லாம் எங்கேயெல்லாம் மேனேஜ், எவ்ரி திங் மேனேஜ் இல்லையா. ஸோ அதை விட மோசமானது இந்த வேக்கிங் ஸ்டேட். அதனால தான் குருவனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரியலைசிங் த ரியல் செல்ஃப், த ஆத்தன்டிக் செல்ஃப் தட் ஆப்வியஸ்லி எக்ஸிஸ்டிங் டியூரிங் அவர் லைஃப் ஸ்டேட். ஓகேவா? அங்கேருந்து வெளில வர வர பத்தி ஏன் வராரு, அவரை எப்படி டீல் பண்ணும், அது அதுதான் வந்து இந்த ஜஸ்பி. சும்மாயிரு ஹேஸ் டு டேக் பிளேஸ் இன் 1/24/7. கொஞ்சம் என்ன ஆயிடும், தூக்கம் கூட வந்து தூக்கத்துக்கு பதிலாக இது வந்துடும், சும்மா இருக்கிறதே வந்துடும். பிகாஸ் சும்மா இருக்கிறதுல யூ ஆர் ஒன்லி கெய்னிங் எனர்ஜி, யூ நெவர் லூஸ் எனி திங் அட் ஆல். எவ்ரி திங் இஸ் கன்வெர்டட் இன் டு realization. Previously you were caught in umpteen number of objective things, they were all troubling you, they were making everyone miserable. Thoughts vandadanalo ore prachana, pannalama venama, kadaikuma kadaikada,
அப்படின்னா ஆங்ஸைட்டி ரிடன் பர்சன் ஹஸ் அரைசன் இன் யூ. கிடைக்குமா அப்படின்னா கூட ஆங்ஷியஸ், யூ ஆர் ஆங்ஷியஸ். கிடைக்கல என்ன பண்ண போறேன் அப்படின்னாலும் ஆங்ஷியஸ். ஸோ எய்தர் வே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன், பட் இட் இஸ் ஏ ஃபிக்ஷன், திஸ் ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். அதை தான் வந்து நம்ம வந்து சும்மா இரு பண்ணுங்கோ சும்மா இரு பண்ணுங்கோ சொல்கிறேன். இப்போ காத்தால் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒன் ஹவர் பண்ணுற மேண்டேட்டரியாக பண்ணணும். அதே மாதிரி நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து நைட்டு இனிமே யூ ஆர் என்டரிங் இன் டு ஸ்லீப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மூன்று உடல்களையும் பியூரிஃபை பண்ணுறீங்க. மூன்று உடல்கள், ஸ்பிரிச்சுவல் உடல், மென்டல் உடல் அண்ட் த ஃபிசிக்கல் உடல், ஃபிசிக்கல் காஸ்மாஸ். ஃபிசிக்கல் காஸ்மாஸ் ஆக்சுவலாக பண்ணலை, எல்லாம் பண்ண நடக்கிறது வந்து உள்ளதான். நோ எக்ஸசைசஸ், உடம்பால் எக்ஸசைஸ் கிடையாது, மனசால் புதுசாக வேற ஒரு தாட் கிடையாது, வேற ஒரு மந்த்ரா கிடையாது, லைட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே ஜஸ்பி தான். அது என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். சரியா, ஜஸ்பி என்ன பண்ணுது ஓகேவா? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் ஏ சர்க்கிள் ஒன்லி ஆல்வேஸ். இந்த உடம்புகளும் இந்த மாதிரி மூணு சர்க்கிள்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இது வந்து தி அவுட்டர் மோஸ்ட்டு, இந்த பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு வந்து கிராஸ் ஃபிசிக்கல் பாடி, இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து இது சர்க்கிள்னு சொல்லலாம், த லைட்னு சொல்லலாம், த லைட், த லைட் ஆஃப் எவ்ரிதிங். அது அந்த இந்த லைட் முழிக்கலைன்னா கம்ப்ளீட் காஸ்மாஸ் இஸ் நத்திங் பட் பர்மியேட்டட் பை இக்னோரன்ஸ், நான் சென்ஸ், அப்சல்யூட் நான் சென்ஸ். இது முழிச்சிடுச்சுன்னா இது ரெண்டும் வந்து இருக்கும். இதுக்கு ஏன்னா இதுதான் ட்ரூத், திஸ் இஸ் த ட்ரூத், திஸ் இஸ் த லைட், திஸ் இஸ் த லைட் ஆஃப் த செல்ஃப். ஆன்ம கண், இது ஆன்மக்கள், இது வந்து மனக்கண், மனக்கண். இது மனக்கண்ன்றதை விட உணர்ச்சி கண்ணுன்னு சொல்லலாம், உணர்ச்சி ஃபீலிங். ஏன்னா எல்லாமுமே வந்து உணர்ச்சி தான் ஃபைனல். நமக்கு நம்ம வந்து பிரபஞ்சமே உணர்ச்சியாக இருக்கு. உணர்ச்சினாலே அங்கே வந்து தெர் இஸ் கிளியர், தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபிசிக்கல் ஆர்கானிசம். ஸ்பேஸ் கூட ஃபிசிக்கல் தான். அதனால தான் வந்து ஒரு 15 வயசு வெங்கடராமன்ற அந்த பையனுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே தேவையில்லாமல் திருவண்ணாமலைக்கு அந்த மாதம் அந்த செப்டம்பர் 1 வந்தார், 1896 வந்த உடனே நேராக போயிட்டு ஒரு பார்பர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த பூனல் சேக்ரட் த்ரெட்னு போட்டுக்கிறாங்க, பிராமின்ஸ் போட்டு தூக்கி போட்டு. அது ஒரு உபநிஷத்தே இருக்குது, பிரஜ்ஞோபவிதம் பற்றி ஒரு உபநிஷத்தே இருக்குது. எதுக்கு கட்டி போடணும்ன்றது இருக்குது, அங்கே மூணு முடிச்சு போடுவாங்க. அந்த மூணு முடிச்சு எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த உள்கண்ணோட தான் நான் வாழ்வேன், எனக்கு இந்த உடம்புல இருக்கிற இந்த கண்ணு வேண்டாம், மனத்தில் இருக்கிற எண்ணங்கள் கொண்ட திங்கர் கொண்ட கண்ணு வேண்டாம், உணர்ச்சிகள் மயமான புத்தி கண் எனக்கு வேண்டாம், இது எல்லாம் ஃபேக், இதெல்லாம் நான் நிறைய பாடிஸ்ல இருந்து வந்துட்டேன். இதை தான் வந்து மாணிக்க வாசகர் ஓயாம பாடியிருக்கார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்ல சுரராய் தேவராய் முனிவராய் எல்லாம் கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து சயின்ஸ் வந்து ஏலியன்ஸ் வரைக்கும் போகுது, ஏலியன்ஸ்ல ஏஞ்சல் பாடிஸ் தான், தேவர்கள் அவங்க. அண்ட் தே ஆல்சோ கெனாட் ரியலைஸ், ஏன்னா இந்த ரெண்டு கண்ணு வேணும், புத்தி கண்ணு வேணும், மனக்கண் வேணும்.
உணர்ச்சி மயமாகி அந்த உணர்ச்சியில் வந்து அந்த தனி ஜீவனை வந்து அவன் கேள்வி கேட்கணும். அவனே பார்க்கணும், யாருக்கு இந்த கஷ்டம், யாருக்கு இப்போ ஆரோக்கியம் இல்லை, யார் இவன் உள்ள வந்தாதானே முடியும். நீங்கள் வெளியிலேயே போய் கேட்க முடியும். அதனால தான் அந்த 15-16 வயசுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கேயே மதுரையில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு. அவரே வந்து சிமுலேட்டட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். கதவெல்லாம் மூடிக்கிட்டு அவங்க சித்தப்பா வீட்டில் ஜன்னல்லாம் மூடிக்கிட்டு கிளியராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். ஒரு டாக்டரை போய் காண்டாக்ட் பண்ணணும்னு தோணலை, ஃப்ரெண்ட்ஸை போய் கன்சல்ட் பண்ணணும்னு தோணலை, ரிலேஷன்ஸு அம்மா இருக்காங்க, அண்ணா இருக்காரு, தங்கா இருக்கா, தம்பி இருக்கா, எல்லாம் யாரையுமே இருந்தால என்னுடைய இந்த திடீர்னு ஒரு மரண பயம், தட் ஐ எம் கோயிங் டு டை, தட் திஸ் இஸ் கோயிங் டு டை, திஸ் இஸ் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். அன்னைக்கு வந்து அவர் பாடி இருக்கு, இன்னும் கிரிமேஷனுக்கு போல இருக்காரு, ஆனாலும் போயிட்டாரேன்னு அழறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது போனது என்ன, இருக்கிறது என்ன அப்படின்னு மொத்த சயின்ஸ் பார்க்கறாரு. அந்த ஷாக்கை வந்து இஸ் நாட் இக்னோர்ட் இட், இஸ் நாட் செட் அசைட் தட் ஷாக். நம்மளாம் ஒரு உணர்ச்சியை கூட அனுபவிக்கிறது கூட தெரியல, புரியுதா? சாப்பிடும்போது சாப்பிட்றது தெரியல, கரெக்டா? சரி, இந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணோமே, அது என்ன, அது ஒரு, அது எப்படி அந்த மனம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அதுலேயும் ஒரு இது கிடையாது, எதுலேயுமே இது கிடையாது, எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல், நுனிப்புல்னு வாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த 16 வயசுக்கு அந்த அனுபவத்தில் எஸ்டாப்ளிஷ்டு நேராக இங்கே வராரு. இதை தூக்கி போட்டு திருவண்ணாமலை கோவிலில் அந்த பாதாள லிங்கம் ஒன்று இருக்கு சைடில், அங்கே போய் உட்காந்துருது. அதாவது ஒரு தேகத்து மேலே இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும், பாத்ரூம் போகணும்னு தோணும், தேகத்து மேலே இருந்தால் தான் வந்து சரி எந்த இடம் இந்த இடம் சுத்தமாக இருக்காது இது பார்க்க தோணும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தோணும். ஃபுல்லாகவே வரும்பொழுதே டீப்லி இம்மர்ஸ்ட் இன் தட். அதுதான் இப்போ நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். உண்மையான தாபம் கொண்டவங்களுக்கு, லாங்கிங் கொண்டவங்களுக்கு, ஏக்கம் கொண்டவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் வந்து முக்கியமாக இருக்குது. எண்ணங்கள் எல்லாம் சூப்பர்ஃபிஷியல், திங்கர்ஸ் ஆர் ஆல் சூப்பர்ஃபிஷியல் ஐடென்டிட்டிஸ். அதே மாதிரி ஃபீலிங்ஸ் ஆல்சோ. இதுதான் நிறைய வாழ்ந்திருக்கோமே, நிறைய சாப்பிட்ருக்கோமே, நிறைய பேசியிருக்கோமே, இது எல்லாம் முக்கியம் இல்லை. எதை பார்த்தா ஆச்சரியம் இல்லை, இந்த உலகத்தில் நடக்கிறது எதை பார்த்தீங்க, பிகாஸ் இது ஒன்லி ரிஃப்ளெக்ஷன், அண்ட் ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் ரிஃப்ளெக்ஷன், திஸ் ஐ இஸ் த கிரியேட்டர். இதெல்லாம் முடிஞ்சு போகிறதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் சைலன்ஸ், கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். அந்த உடம்புக்குள்ள ஒரு ஸ்டில்னஸ் கூட கிடையாது, உடம்பு இரலண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் பாடி ஈ கெட்ஸ் இன் டு சமாதி. நான் அதுதான் சும்மா இருக்க கூட நான் என்ன சொல்கிறேன், சகஜமா உங்களுடைய தூக்கத்துக்கும் நீங்க எழுந்து உட்கார்ந்துட்டு இனிமே பண்ண போறதுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படி படுத்திருந்தீங்க, அதே பாடி எழுந்து உட்கார வைக்கிறீங்க, புரியுதா? எழுந்து உட்கார வச்சு தலையை மாத்திரம் சாய்க்கிறது இல்லை, ரிலாக்ஸ்டு போஸ்டர், அவ்வளவுதான். கேஷுவல், வெரி கேஷுவல், யூ ஆர் நாட் இன்வைட்டிங் சம்திங் டு பி லுக்ட் அப்பான், புரியுதா? யூ ஆர் வெரி கேஷுவலி ஜஸ்ட் பீயிங் பி, புரியுதா? சும்மா இருக்கிறதே உங்களுடைய கேரக்டர். இது வரைக்கும் என்னென்னமாவும் இருந்தேன், அக்காவாக இருந்தேன், மகளாக இருந்தேன், மனைவியாக இருந்தேன், தாயாக இருந்தேன், எவ்வளோ இதெல்லாம் வெளி சூப்பர்ஃபிஷியல், கோர் சென்டர் அதுதான் இப்போ பார்க்கணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தி கண். இது புத்தி கண், இது வந்து மனக்கண். மனக்கண்ணுனாலே திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் திங்கர், திங்கிங் தாட்ஸ். இது வந்து ஃபீலர், ஃபீலிங், ஃபீலிங்ஸ், டிஃபரெண்ட் ஃபீலிங்ஸ் கண்டினியூஸ்லி. இது வந்து ஐ,
இது ஐ. இந்த ஐக்குள்ள வந்து எல்லாம் கலந்துருக்கு. அதாவது மீ, ஆஃப் மீ, மைன், மை, பிகாஸ் ஆஃப் மீ, எவ்ரிதிங், ஆன் மீ, இன் மீ எல்லாம் போட்டுருங்க. இது எல்லாம் வந்து இதனுடைய சப்குரூப். பட் இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஐ வந்து ஃபுல்லாக ஃபோல்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஃபோல்டர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திஸ் ஃபீலிங் தட் இட் இஸ் கோயிங் டு பிரிங் இட் அவுட் ஆஸ் யுவர் வேக்கிங் ஸ்டேட். இது பூரா வேக்கிங் ஸ்டேட்டுங்க. வேக்கிங் ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸே உண்மையில் இல்லை. நாட் ஓன்லி த காஸ்மாஸ், காஸ்மாஸ் அதான் சொல்கிறாங்க பிரம்மம் சத்தியம். அதாவது ரியல் ஐ, ட்ரூ செல்ஃப் இஸ் சத்தியம். ஜகத் மித்தியான்னு வாங்க, மித்தியான இல்யூஷன், இட்ஸ் லைக் எ மிராஜ். இட் அப்பியர்ஸ் டு பி கண்டெய்னிங் வாட்டர், ஹேவிங் வாட்டர். வாட்டர் இஸ் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஈவன் வாட்டர் வேப்பர்ஸ் ஆர் கம்மிங் அவுட், த ஸ்டீம் இஸ் கம்மிங் அவுட் இன் த மிட் சன், நூன் சன். வென் வி ட்ரேவல் அரவுண்ட் 12 நூன் இன் ஹாட் சம்மர், எவ்ரி ஃபர்லாங் யூ வில் கோன் ஃபைண்டிங் லாட் ஆஃப் மேரேஜஸ் அப்பியரிங் டிஸ்அப்பியரிங் அப்பியரிங் டிஸ்அப்பியரிங் அண்ட் ஆஃப்டர் 12-15 யூ வோன்ட் சி தட் பிகாஸ் இட் நீட்ஸ் தட் எக்ஸாக்ட் நூன் சன், மிட் டே சன் அண்ட் கிளியர் தார் ரோட் அண்ட் வி எவ்ரி ஒன் இஸ் ஆப்டிக்கலி அண்டர் தட் இல்யூஷன் தட் தேர் எக்ஸிஸ்ட் சம் வாட்டர். தே கால் ஈவன் த டீர்ஸ், நோ டீர்ஸ், மான், மான் எல்லாம் காணல் நீர் தண்ணி உண்மை நினச்சி ஓடுமா டெசர்ட்டில் வருமா? அதனால தான் சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இது வந்து மீன் வந்து அந்த புழுவை வந்து தொங்க விட்டுருப்பான், ட்ராப் பண்ணியிருக்கான்னு தெரியாது, அதுக்கோசரம் போய் மாட்டிக்குது, கண்ணு மூலமாக மாட்டிக்குது, இது வந்து இதுவும் வந்து தண்ணி இருக்க நினச்சி மாட்டிக்குது. ஒன்று ஒன்று ஒவ்வொரு அனிமல் வந்து புலன்களால் போய் மாட்டிக்குது, புலன்களால் அது உணர்ச்சி மயமான உடலாக இருக்கிறதுனால அதனுடைய எண்டு வருது, அதனுடைய எண்டு வருது. இங்க வந்து நம்ம எண்டு பிகினிங்கே யார் அண்டர்கோ பண்றான்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஹூ ஹேஸ் ஸ்டார்டட் ஆஸ் எ பர்சன், ஹூ எக்ஸிஸ்ட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் டியூரிங் வேக்கிங் ஸ்டேட், வாட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வேக்கிங் ஸ்டேட் எக்ஸசைஸ். வேக்கிங் ஸ்டேட் எக்ஸசைஸில் உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இந்த லெவலில் வந்து நம்ம சுமாயனுடைய லெவலே இதுதான். இது நம்ம சொல்கிறதே வந்து ஜஸ்ட் பிக்கு சொல்கிறோம், ஜஸ்ட் பி இதுக்கு. சும்மா இரு, இதுக்கு மேலே ஒரு சாதகமே கிடையாது, இதுக்கு மேலே அந்த அந்த எக்ஸ்டசியும் கிடையாது, ஆன்மபோதையும் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஏன்னா இது இலேந்து பிரிஞ்சது தான் எழுந்துண்டவன. வென் யூ டேக் அப் சம் லெசன்ஸ் ஃப்ரம் சம் ஒன் எக்ஸ்டர்னலி, ஈ கிவ்ஸ் யூ சம் மந்த்ரா ஆர் ஈ கிவ்ஸ் யூ சம் டெக்னிக்ஸ் அப்படி சொல்லும் பொழுதே இட் இஸ் எ ஃபுட் ஃபார் யுவர் திங்கிங், யூ ஆர் காட் இன் இட். மான் வந்து காணல் நீரை போய் மாட்டிக்குது, இன்னொரு மிருகம் வேற ஒன்றத்தில் மாட்டிக்குது. அந்த மாதிரி வந்து தாட்டில் போய் தாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது. மீது எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாலு யோகாவில் பண்ணுறது கூட, குண்டலினி அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ப்ரொஜெக்ட் இட் வித் இன் யூ. புரியுது? உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட்டு தே ஆர் கிறிஸ்டலைஸ் யூ, தே கிறிஸ்டலைஸ் யூ ஆஸ் ஏ செப்பரேட் பீயிங், ஏ எலிஜிபிள் பீயிங், அண்ட் எலிஜிபிள் பீயிங் இன் திஸ் காஸ்மாஸ். தேர் இஸ் நோ சச் பீயிங் அட் ஆல். யாரு? ரமண மகரிஷியே 15 வயசுக்கே எடுத்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் என்ன, இவன் கிடையாது. அதுதானே ரியலைசேஷன். இங்க எந்த சென்டரும் கிடையாது. ஸோ அப்படின்னா உங்களுடைய சாதகம் பிராக்டிஸ்ன்றது எப்படி இருக்கணும், உள்ள நுழையணும், கிராண்ட் என்ட்ரி. இங்கே தான் எடுத்த எடுப்புலேயே இங்கே இருக்கணும். இங்கே வந்து திங்கர், திங்கிங் தாட்ஸ், ஆர் தே த்ரீ? நோ, தே ஆர் ஒன் ஆக்சுவலி.
தே ஆர் ஒன் ஆக்சுவலி. வாட் இஸ் தட் ஒன் பார்த்தீங்கன்னா திங்கிங் தான் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நானை பற்றி யூ வில் நாட் பி திங்கிங். வாட் யூ ஆர் கோயிங் டு சே சம்திங் அபவுட் சம்திங் தட் ஆல்சோ யூ ஆர் நாட் பர்டிகுலர் அபவுட் தட் திங்கிங் இஸ் கோயிங் ஆன். திங்கிங் மேக்ஸ் யூ ஆஸ் திங்கர். திங்கிங் மேக்ஸ் யூ ஆஸ் திங்கர். Thinking out of the thinker produces a lot of more thinking and thoughts. One never questions why this thinking is going on in me throughout. நம்ம தூங்க போறதே எப்படி அடுத்த லேயருக்கு உள்ள வரோம் ராத்திரி, அதுக்கப்புறம் இந்த லேயருக்கு போயிடுறோம். இது வந்து பிளிஸ் மயமா இருக்கு. ஆனா இங்கேருந்து இங்க வரதுக்கு ஃபர்ஸ்ட் this has to fade away. This has to vanish. Slowly பார்த்தீங்கன்னா தாட்ஸ் போயிட்டே இருக்கும், பாடி இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து பகவானை கேட்குறதோ யாரை கேட்குறதோ கூட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை இந்த திங்கிங் நடக்கிற இடத்த உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகாததுனால வை திஸ் திங்கிங் கோயிங் ஆன், வேர் ஃப்ரம் திஸ் இஸ் ஹேப்பனிங். எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, தலைக்குள்ள நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, மண்டக்குள்ள இதுக்குள்ள வந்து திங்கிங் இருக்கு. இது உபயோகப்படுத்தப்படுறது அவ்வளவுதான். இட் இஸ் பீங் யூஸ்டு ஃபார் திங்கிங் பட் திஸ் கேனாட் திங்க். திஸ் ஹெட் கேனாட் திங்க். திஸ் ஹோல் பாடி மேட் அப் ஆஃப் 40 trillion மாலிக்யூல்ஸ் டூ நாட் ஹாவ் திங்கிங் பவர். இங்கே இருக்கிற ஹார்ட் திங்க் பண்ண போகிறதில்ல, எதுவுமே திங்க் பண்ண, லங்ஸ் திங்க் பண்ண போகிறதில்ல, எதுவுமே திங்கிங் நடக்கிற இடம் கிடையாது. எவ்ரி திங் இஸ் யூஸ்ட் ஹியர் பை சம்திங் எல்ஸ் அண்ட் தட் இஸ் டீப் டவுன் வித் இன் யூ, எஸ்பெஷலி இன் யூ ஹியூமன் பீயிங். அதுதான் தி கிரேட்டஸ்ட் பெனிஃபிஷியரி. ஒன் ஹூ ஹேஸ் த ட்ரெஷர் வித் இன் ஹிம் இஸ் த ஹியூமன் பீயிங். ஆமாம், இந்த உடம்பாக பிறந்து மனசான் திங்கிங் பண்ணும் பொழுதே எப்படிதான் இவ்வளோ ஃப்ளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை, யூ ஆர் நாட் த திங்கர். தாட்ஸ் மேக் யூ ஆஸ் அ திங்கர் பட் யூ வில் நாட் சே தட் ஐ எம் த திங்கர். கரெக்டாக கை கால் உடம்பு முகம் எல்லாம் ஃபுல் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ், அதுக்கு கீழே பிளாக் மேட்டர் பிளாக் எனர்ஜி எங்கேயோ போகுது, டீப்பாக ஆன்ம பொருளுக்கு போகுது. ஆனால் ஒவ்வொரு லேயர் நீங்கள் உள்ளே போக போகவே யூ ஆர் ரிலீஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் நான் சென்ஸ். அதுக்கு தான் சும்மா இருக்கிறது, புரியுதா? ஸோ யூ ஆர் நாட் த திங்கர் பட் திங்கிங் இஸ் கோயிங் ஆன். யூ ஆர் நாட் த ஃபீலர் பட் ஃபீலிங்ஸ் ஆர் தேர். பட் ஹூ இஸ் த ஹோல்டர் ஆஃப் திஸ்? இங்கே தான் வந்து இந்த ஐ. இந்த ஐயை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னொரு விதத்தில் வந்து காசல் பாடி சொல்றாங்க. காரண சரீரம், காரண சரீரம் என்ன காரணம் பார்த்தா இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம தேவையே இல்லாம என்ன பொருள் நான் என்ன வித் வாட் ஸ்டப் ஐ எம் மேட் அப் ஆஃப் அப்படின்றத பத்தி ஒண்ணுமே தெரியாம this becomes the cause of all this. This entertains everything because at the fountain head this is there with folders and files purma over feeling on uninvestigated uninquired unseen unexperienced kuda or experience la kuda namma vandu experience yaar nu namak theriyadhu correct நீதான்ப்பா யூ ஹவ் சக்சீடட் இன் திஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு வந்து ஏதோ கொடுக்குறாங்களே வாங்கிக்கினேன். யார் கை கால சாம்பியனு? தாட்ஸ் சாம்பியனா? புத்தியா? இன்டலெக்டா? ஃபீலிங்ஸா? ஒரு ஒரு க்ஷணம் பார்த்தா இதை வந்து அந்த பையன் பார்த்துருச்சு 15-16 வயசுக்கு இங்கே இல்லவே இல்லையே இன்க்ளூடிங் த காஸ்மாஸ்டர்.
அதனாலதான் கம்ப்ளீட் காஸ்மாஸ் வேனிஷஸ் இன் அவர் டீப் ஸ்லீப் ஸ்டேட். எக்ஸாம்பிள் நடக்குதா இல்லையா? நேரடியா இறைவன் சந்நிதியில உட்காடுறீங்க எங்க டீப் ஸ்லீப்ல. அதை நீங்க வேக்கிங் ஸ்டேட்ல நல்லா ஃபெமிலியரைஸ் ஆகணுமா இல்லையா? அதுதான் ஜஸ்பி. சும்மா இருக்கிறதோட பர்பஸ் புரியுதா? நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இப்படி வர போறீங்க ஃபுல்லா எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து. இது வெளியிலேயே கிடையாது. ஒரு க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க ரோல்ஸ் ரீல்ஸ் எத்தையும் மாற்ற வேண்டாம். ரோல்ஸ்குள்ள தட் கேரக்டர் ரோல் டசன்ட் எக்ஸிஸ்ட் தட் யூ வில் ஹவ் டு ரியலைஸ். அம்மா இருந்தால் அம்மா வந்து ஏதாவது பேசினா, அம்மா இஸ் மேட் அம்மா ஹாஸ் ட்ரிவன் டு சம் ஆங்ஸைட்டினா அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா? அம்மா இஃப் ஷி அண்டர்வென்ட் சம் ஷாக் ஆர் சம் டிஸ்ரெஸ்பெக்ட், ஓகேவா? பிகாஸ் யூ ஹேட் இன்வெஸ்டட் இன் தட் கேரக்டர் ரோல் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட், புரியுதா? அதனால தான் இந்த இந்த அதிர்ச்சி. இப்போ பிள்ளைங்க வந்து நம்மளை என்னை திட்டுறாங்கன்னா, நான் இந்த கேரக்டர் ரோலை ரொம்ப பெருசாக எடுத்துட்டேன், ஃபாதர் கேர் ரோலை மதர் ரோலை, அப்போ தானே அந்த திட்டு வரும். இல்லாட்டி உங்களுக்கு திட்டு என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, நீங்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கு போது? ஒன்றுமே வராது இல்லை, புரியுது? எல்லாமே விழும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இதுதான் கண்ட்ரோலர் ஆஃப் த கண்ட்ரோலர் ஆஃப் யுவர் ஆஸ்மாசே. இந்த ஐ தான் இது கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா, திஸ் இஸ் நாட் மை தி ஸ்மால் ஐ, திஸ் இஸ் சம்திங் பிக் ஆன் த அதர் சைட் ஆஃப் இட். ஏன்னா திஸ் இட் செல்ஃப் வேனிஷஸ் அலாங் வித் த காஸ்மாஸ் இன் தட். ஸோ தட் மஸ்ட் பி த ஆரிஜின் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் தட் இஸ் மீ அண்ட் நாட் திஸ் ஐ. இதுதான் கேட்டகாரிக்கெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்களே சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். ஏதாவது புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன், பட்டு அதுக்கப்புறம் தி இன்ட்ரெஸ்ட் கோஸ் அவே இன் மீ. ஐ டோன்ட் ஹவ் எனி மோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரீடிங். டிவி போடுறேன், அதுக்கப்புறம் இல்லை, சும்மா உட்காரணும்னு ஆசை வருது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன, இங்கே தான் குருவோடைய ரோல் வருது. குரு வந்து எக்ஸாக்டாக அங்கே இருக்குது, அதனால தான் அது கூப்பிடுது. ஏன்னா எல்லா ஆனந்தமும் இந்த ட்ரூ செல்ஃபினோட ஆனந்தம் தான். இட்ஸ் ஆக்சுவலி அ நான் பீயிங், இட் நெவர் அரைசஸ். சின்ஸ் இட் நெவர் அரைசஸ், இட் கெனாட் செட் ஆல்சோ. மறையிறதும் கிடையாது, தோன்றதும் கிடையாது, கூடுறதும் கிடையாது, குறையிறதும் கிடையாது, சகலமாகவும் இருக்கு, அருவமாகவும் இருக்கு. உடனே கேட்பாங்க, ஓ நீங்க அந்த மதமா, இந்த மதமா, இந்த மதமா கேட்பாங்க. ஆனா எல்லா மதமும் ஆழ்ந்த உறக்கத்துல உருவம் இல்லாம இருக்கும்ல. எல்லா மதவாதிகளும் இல்லையா? டெத்துன்னா கூட ஆக்சுவலா என்ன? சில பேருக்கு கனவு மாதிரி தொடரப்போகுது, சில பேருக்கு உடம்பு போன உடனே கனவு மாதிரி கூட இல்லாமல் அவங்க இன்னும் வந்து உடம்பாவே வாழ்ந்ததுனால டக்குன்னு உடம்பு இல்லாமல் அதுக்கு திங்கிங் கூட வராது. அதனால என்ன பண்ணுது, அந்த சபாடாமிக் லெவலில், இது எல்லாமே சபாடாமிக் லெவல், நம்மளுடைய தாட் வந்து குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்தது. சயின்ஸ் வந்து குவாண்டம் ஃபீல்டில் த டைனியஸ்ட் என்ன சொல்லுதுன்னா ஆட்டம் சொல்லுது, ஆட்டம் கீழே சப் ஆட்டம் சொல்லுது, பார்ட்டிகல் சொல்லுது, அதுக்கப்புறம் டார்க் மேட்டர் சொல்லுது, டார்க் எனர்ஜி சொல்லுது. இதெல்லாம் கடந்தது தான் வந்து ஆன்மா பொருள். அந்த ஆன்மா பொருளே வந்து மனத்தை வந்து சிருஷ்டிக்குது மூணு குணங்கள்னால. ஸோ அந்த மூன்று குணங்கள், சத்வகுணம், ராஜசகுணம், தாமசகுணம், இதில் வந்து சத்வகுணத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த சும்மா இருந்து பண்ணலாம். இதில் நீங்கள் பண்ணும்பொழுது இங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம், அதுதான் பியூட்டி. ஏன்னா இங்கே வந்து மைண்ட், இது வந்து மனக்கண் சொன்ன, இது வந்து மைண்டு, இது வந்து இன்டலெக்ட், ரெண்டாவது ஆர்பிட், இது வந்து இன்டலெக்ட், இது வந்து மைண்டு, மைண்ட் ரெல்மு. இப்போ வந்து நீங்கள் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா ஏரில், என்ன பண்ணுவீங்க சும்மா ஏர் படுத்திருந்தீங்க, எழுந்துக்கணும்னு எழுந்துக்கணும்னு உடம்பை வந்து நீங்கள் அசைச்சிங்கன்னா கூட அது எண்ணம் இல்லாமல் அசைக்கிறதோ, எண்ணத்தோடு அசைக்கிறதோ, பர்பஸோடு அசைக்கிறதோ, பர்பஸ்லெஸ்ஸாக அசைக்கிறதோ, எழுந்து உட்காரதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அன்டில் எ மொமெண்ட் ஆகோ இன் யுவர் டீப் ஸ்லீப்
யூ வேர் அன்கான்சியஸ் கம்ப்ளீட் ஸ்டில்னஸ் கம்ப்ளீட் சைலன்ஸ் இப்போ என்னவோ உள்ள நுழைஞ்சது எடுத்தவொடனே வந்து சரி என்ன டைம் பார்க்கலாம் உங்க பிரகாரம் நம்ம கடைசியாக பார்த்தது வந்து 1 மணி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்கலாம் டைம் ஸோ 1 மணிக்கும் ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 மணின்னு வச்சுக்கோங்க இந்த 1 to 2 60 மினிட்ஸு ஆர் 59 மினிட்ஸு அன்கான்ஷியஸாக அந்த தாட்டும் இல்லை 1 o'clock பார்த்த தாட்டும் இல்லை திங்கரும் இல்லை ஃபீலரும் இல்லை இந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றி தானே ஃபீல் பண்ணுறீங்க அதில் தானே அந்த 1 o'clock டைமு கரெக்டா அதில் தானே நீங்கள் ரத்னமாலா அண்ட் யூ ஆர் ஸ்லீப்பிங் இன் சிங்கப்பூர் இன் யுவர் பெட்ரூம் புரியுதா இன் யுவர் ஃபேமிலி ஸோ அந்த 1 o'clockன்றது வந்து இவ்வளோ இருக்குது அந்த தாட்டுக்குள்ள திங்கருக்குள்ள ஃபீலிங்காக இருக்குது இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட் செக்மெண்ட் கிடையாது புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம ஃபேக்டரியிலே தான் ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு நடக்கும் இட் இஸ் நாட் லைக் தேட் இது வந்து அட் ஒன் மோமெண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆன்ம பொருள் ஆனால் இந்த ஐ கான்ஷியஸ்னஸ் வந்து ஃபீலிங் இமீடியட்டாக தன்னை சுற்றி மூடி வச்சிட்ருக்கு அது கிளியராக இல்லை அது சத்துவமாக இல்லை சத்துவமாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் பி பண்ணாதான் முடியும் நீங்கள் என்ன மந்திரம் சொல்லுங்கோ எத்தனை கோவிலுக்கு போங்கோ எத்தனை புஸ்தகம் போடுங்கோ வாழ்க்கையே வந்து தவம் பண்ணுங்கோ கண்ணை முடிக்கிட்டு இங்கே திங்கர் இருக்கான் ஃபீலர் இருக்கான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கூட அப்புறம் வந்து கேரட் எப்பவுமே இந்த குதிரைக்கு முன்னாடி இப்படி கட்டி வச்சுட்டா என்றைக்குமே சாப்பிட முடியாது ஆனால் கேரட்டை பார்த்து பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி நம்மளை நம்மளே வந்து பைத்தியகார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லையும் இப்படி தான் போய் முடியும் நானும் இந்த இந்த கோவிலை நம்பி இந்த பெருமாளை நம்பினேன் இந்த சிவனை நம்பினேன் இந்த அம்பாளை நம்பினேன் இந்த ப்ராக்டிஸை நம்பினேன் புரியுதா அப்படின்னு எல்லாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டேவும் வந்து நொந்துக்கிறாங்க அட் த எண்ட் ஆஃப் எ பர்த்து எல்லாருமே வந்து சோகத்துலேயும் துக்கத்துலேயும் தான் போகிறாங்க ஏன்னா வந்து சோகமும் துக்கமும் கூட திங்கர் தான் திங்கிங் தான் சோகமும் துக்கமும் கூட ஃபீலர் தான் ஃபீலிங் தான் ரூட் பாயிண்ட் இஸ் வந்து ஃபீலிங் ரூட் பாயிண்ட் இஸ் திங்கிங் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு சும்மா இருவத் தவிர நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எதையாவது பண்ணீங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் ட்ராப்டு சரியா நீங்கள் அம்மாவை ஆயிட்டீங்கன்னா அங்கே போகும்போது வீட்டுக்குள்ள நுழையும் அம்மாவை தான் நுழைவீங்க யூ ஆர் ஆல்ரெடி அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த கேரக்டர் ரோல் ஆஃப் மதர் மதர்ஹுட் ஸோ அதில் போவீங்க அதுலேயே பார்வை இருக்கும் அதுலேயே பேச்சு இருக்கும் இல்லையா அத்தாரிட்டியும் அதுலேருந்து வரும் ஹர்ட்டும் அதுலேருந்து வரும் பையன் ஹர்ட் பண்ணிவிடக்கூடாது பொண்ணு ஹர்ட் பண்ணிவிடக்கூடாது நம்மளை இதுவாகி பார்த்துடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா வருது இங்கே இங்கே வந்து உண்மையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதில் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் ஆல் த மோர் வர்ஸ்ட் இப்போ அம்மா ரோல் வந்து நம்மளை தப்பு பண்ண வச்சுதுன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீ இப்படி போ கண்ணை முடிக்கோ இந்த மந்திரத்தை சொல்லு சிவன் வந்து எங்கேயோ இருக்காரு அவர் எப்படியோ வெளியில் இருக்கிற ஒருத்தர் எப்படி உங்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும் எல்லாம் உள்ளேந்து தானே அரிஜினேட் ஆகுது எப்படி வெளியில் இருக்க முடியும் ஏன் தமிழ்நாட்டில் வந்து கடை உள்ளுன்னு தானே சொல்கிறாங்க கடை வெளின்னு சொல்லலையே வெளியை பத்தியே பேசலையே அவங்க சிதம்பரத்துல கூட சிதம்பரம் தெரியலங்களா நடராஜருடைய ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்துல ஆகாச ஸ்தலம் சித் அம்பரம்னால என்ன அர்த்தம்னா அறிவு ஆகாயமா வெளியில போர்வை பூத்திக்கிட்டு ஆகாயம் போல இருக்குன்றாங்க அதை கூட வந்து அப்படியே வந்து ஒரு கட்டண விலக்கி அப்படி காமிப்பாங்க அதுதான் சிதம்பர ரகசியம் ஆக்சுவலாக வெளியில் அவங்க காமிக்கல இதுதான் நீயும் அது உன்னுடைய டீப் ஸ்லீப்பில் அதனுடைய சோர்ஸ்லேயே இருக்க ஆகாயம் கூட அங்கேயும் தான் வருது ஆட்டம்ஸ் ஆர் கெட்டிங் பார்ன் இன் தட் இன்டெலிஜென்ஸ் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு அந்நியமாக இன்டெலிஜென்ஸே இல்லை அதனால தான் திங்கர் இல்லை ஃபீலர் இல்லை தெர் இஸ் நன் இது நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு ஒரே சமயத்தில் வந்து திங்கரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு ஃபீலரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு ஐ நல்லா நட்டா நடுவில் உட்காந்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் த ஏதியஸ்ட்
கடவுள் இல்லைன்றீங்க, கரெக்டா? உங்க நான் சொல்லுதா இல்லையா, அதுதான் அர்த்தம். அதை பிளாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணோம், 24/7 நம்ம கொண்டு வரணும். இனிஷியலி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 1 hour இந்த மார்னிங், 1 hour இந்த நைட், சரியா? மார்னிங் 1 hour, நைட்டு 1 hour. எப்படி பண்ண போறீங்க? அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி யுவர் ஃபாஸ்ட் அஸ்லீப், 1 o'clock கடைசியாக எழுந்த ஞாபகம் வந்து இப்போ வந்து உங்களை டைம் பார்க்க சொல்லுது. ஸோ அந்த எழுந்தவன் உங்களை டைம், அடுத்த டைம் என்ன பாரு, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்னு பாரு, எவ்வளோ நேரம் அன்கான்ஷியஸாக இருந்திருக்கேன் பாரு, இல்லாட்டி எவ்வளோ நேரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனோட மடியில் கடந்தீங்கன்றதை பாருங்க, லவ்வில் கட்டுப்பட்டு கடந்தீங்கன்றதை பாருங்க. இவ்வளோ நேரம் தானா எனக்கு லவ், இந்த போர்ஷன் தானா, ரேஷனிங் தானா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தூண்டுது இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யார் அந்த ஆள், ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லுக் அட் த வாட்ச் ஆர் த கிளாக் அண்ட் அசர்டைன் ஹவு மச் டைம் வாஸ் ஹி டுவெல்லிங் இன் தட் கான்சியஸ்னஸ், ஹவு ஹஸ் கம் அவுட் இந்த ஹவுன்னோ வென்னு ஹவு லாங்கு அப்படின்னு பார்க்குற அவனை பார்த்தீங்கன்னா திருப்பி யூ வில் கோ கெட் இன் டு அன்கான்சியஸ்னஸ், பொறுமா, தட் கான்சியஸ்னஸ். அந்த எத்தனிப்பை கூட கொடுக்கூடாது, திருப்பி தூங்கு முஞ்சியாவே மாறணும் உள்ள, புரியுதா? அப்படியே எழுந்து உட்காந்துக்கணும், யாருக்கு டைம் அங்க இல்ல, இல்ல இது டைம் இல்ல இல்ல. அண்ட் ஒன் ஹூ வாஸ் மெஷரிங் தட் டைம் வாஸ் ஆல்சோ நான் எக்ஸிஸ்டன்ட் இல்லையா? அதுக்குள்ள திருப்பி அதுக்குள்ள போயிடுங்க, மோர் டுவர்ட்ஸ். இப்ப எழுந்து உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான், டைம் பார்க்கல, எதுவும் பார்க்கல, சிங்கப்பூர் வரல, எதுவும் வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம் தானே, அப்போ தானே அதுவாக இருக்க முடியும், கரெக்டாக? இதை நீங்கள் வலியே பண்ணுறது பேர் தான் நான் டூயிங், கான்சியஸாக பண்ணுறீங்க இப்போ. திஸ் வில் நெவர் அகெயின் அரைஸ் இன் திஸ் காஸ்மாஸ், போனது போனது தான், பொய் பொய் தான் போகுது. இப்போ என்ன போகுது, யுவர் ஏர்லியர் எ ஃபீலர், ஃபீலர் ஆஃப் How much I was in that Shiva, or how much I was, how long I was with that supreme being, or supreme thing. அதோடையே கடந்தேனே நான் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபீலராக இங்கே வருது இல்லை, இந்த ஐ கொண்டு வருது இல்லை, அதை கூட அப்படியே விடுங்க. பிகாஸ் ஏ மொமெண்ட் அகோ பிஃபோர் யூ காட் அப் யூ டிண்ட் எக்ஸிஸ்ட் டு லுக் அட் திஸ் யூ வேர் ஒன் வித் தட் யூ வேர் தட் ஒன் எல்லாம் கூட சொல்லக்கூடாது. இதுதான் வந்து முக்தி. இந்த முக்தி வந்து 24/7 வந்து இந்த பூமிக்கு 24/7 சொல்றோம். நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் கண்டினியூஸ் மொமெண்ட் மொமெண்ட் திருப்பி திருப்பி கமிங் பேக். இது வேலை பண்ணிக்கிட்டே நீங்க பண்ணலாம். நீங்க வந்து 1 hour வந்து பண்ணுங்க, ஆனாலும் ஸ்லிப் இருக்கும், ஸ்லிப் இருந்தா இன்னும் சந்தோஷம், பிகாஸ் இட்ஸ் ஏ பிளே, புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? It's only a play. Because thought itself is a fiction. It bounces from these folders and files of your so many millions of yesterdays, yester moments of existence. In various forms. இதான் அவர் சொல்றார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருஷமாகி பரவ எல்லாமே நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா எல்லாத்தினுடைய கன்ஸ்டிடியூன்ட் பார்ட்டிகல் வந்து ஆட்டம். இந்த சயின்ஸ் இவ்வளோ தான், ஆட்டம் போச்சு, சப் ஆட்டமிக் போச்சு, டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இப்போ ஏலியன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் காமிக்க விடாங்க. எந்த ஏலியன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இந்த மனம் வேணும், இந்த ஞானம் வேணும், இந்த சயின்ஸ் வேணும், அந்த ஏலியனுக்கு எதுக்க தெரிஞ்சதுனால தானங்க இந்த இடத்துக்கு வர்றாரு. ஈசா தேர் எக்ஸிஸ்ட் அனதர் பிளானட் கால்ட் அஸ் ஏர்த் இன் திஸ் சோலார் சிஸ்டம் அப்படின்றதுனால தானே ஈ கம்ஸ் ஹியர் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கார் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பா, தட் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் யுவர்ஸ், இட் இஸ் நாட், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் செப்பரேட்லி, இட் இஸ் நாட் எ செப்பரேட் கான்சியஸ்னஸ் அட் ஆல். த ரியல் கான்சியஸ்னஸ் இஸ் தி அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், தி சுப்ரீம் லார்ட் எக்ஸிஸ்ட் ஜூரிங் டீப் ஸ்லீப், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஒன்லி அன் இல்யூஷன். இந்த நம்மளுடைய பிளானட்டரி சிஸ்டம்ல ஃபார்தஸ்ட் சேட்டன், சேட்டனுடைய மூன் டைட்டன், அதை கிராஸ் பண்ணீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் டார்க் ஸ்பேஸ்,
ஸோ இந்த லைட்டு, இந்த 12 hours of daytime வந்து இட்ஸ் பிளேயிங் ஹேவாக் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். தெரியுமா? ஈவன் ஃபார் சயின்டிஸ்ட் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூ லுக்கிங் அட் த ஸ்டார்ஸ் வென் த சன் ரைசஸ். புரியுதா? நைட்டெல்லாம் போயிடுவாங்க, நைட் 10 மணிக்கு அனுப்பிப்பாங்க, காத்தால 3-5 வரைக்கும் பார்ப்பாங்க, 6 மணிக்கு லைட் பீம்ஸ் வந்துடுச்சுன்னா இது மறைச்சிடும். அப்போ வந்து அப்போ எப்பேற்பட்ட பிளே பார்த்துட்டு இருப்பாங்க. ரியாலிட்டி அதுதானே? So deep sleep is the absolute reality. அதனால அதுல நல்லா தூயுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இது இப்ப நான் சொன்னது பிரகாரம் இந்த ஐ வந்து ஆக்சுவலா இது வந்து டீப் ஸ்லீப்ல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு, இது வந்து ட்ரூ ஐ. பட் இதுதான் வந்து அதை மறந்ததுனால, ட்ரூ ஐய மறந்ததுனால தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா இங்க எல்லாத்துலயும் 5 senses மூலமா நிறைய பர்த்ல மூமெண்ட் டு மூமெண்ட். அதனால தான் இது மூமெண்ட் டு மூமெண்ட் பண்ணோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று தான் இருக்கு, அது கூட ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கூட சொல்லக்கூடாது. ஜஸ்ட் பீயிங் வித் யூ. இங்கே வந்து ஜஸ்ட் பீன்றதுனே ஜஸ்ட் பி வித் யூ, ஆக்சுவலாக அதான் வித் ரியல் யூ. இங்கே நான் என்ன போட போகிறேன், ஜஸ்ட் பி வித் யுவர் ரியல் யூ. போருமா? இது கேபிட்டல் யூ. அப்போ அந்த நீங்க பண்ண 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 இது இந்த லேயர்ஸே இல்லை, உண்மையில் இல்லை, டீப் ஸ்லீப்ல இல்லை. இப்போ வந்து கான்சியஸாகவே இருக்காது, யூ வில் கோ வெயிட்லெஸ் அண்ட் ஆஸ் யூ டிராவல் டுவர்ட்ஸ் திஸ் இன்னர் மோஸ்ட் கோர். இது வந்து என்னன்னு சொல்றது, எட்டர்னல் ஜேர்னி. இதுதான் ஆக்சுவல் பெல்கிரிமேஜ், கோயிங் ஃப்ரம் த லேயர் டு த இன்னர். திங்கிங் திங்கரை பார்க்க திங்கிங் விழுந்துடும், திங்கிங் தாட்ஸ் எல்லாம் விழுந்துடும். அது அபவுட் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் ஃபீலிங்கை பார்க்க ஃபீலர் வருது, அதுக்கப்புறம் உள்ள நீங்க இருப்பீங்க. கொஞ்ச நேரம் பண்றீங்களா? கொஞ்ச நேரம் போட்டு நான் இதை பிடிச்சிக்கிறேன், நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு.